ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னை கேட்கிற அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். சுகமாயிருப்பீர்களாக. தானியேலின் புஸ்தகம் 10:11-12 வாசிக்கிறேன். அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றான். இந்த வார்த்தை என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். 12 அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, நீ பயப்படாதே. நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். தானியேல் தேவனை நோக்கி முறையிட்டுக் கொண்டிருந்தான். அந்த முறையிடுதலுக்கான பதில் அவனிடத்தில் வராததுனாலே ரொம்ப சோர்ந்து போய் அவன் காத்து கொண்டிருந்தான். ஆக்சுவலி அவன் ஜெபம் பண்ணி 21 ஆயிடுச்சு. அவன் ஜெபம் பண்ணின அந்த நாளிலேயே ஜெபம் கேட்கப்பட்டது, ஆகிலும் பதில் காணோம். ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் ஒரு தூதனை அனுப்பி தேவனாகிய கர்த்தர் அவனை தைரியப்படுத்தினது மாத்திரமல்ல, இப்பொழுது நான் அனுப்பப்பட்டு வந்தேன் என்று தூதன் சொல்லுகிறான். அதற்கு பிற்பாடு அவன் சொன்ன வார்த்தைகளை கவனியுங்கள். அவன் என்னை நோக்கி, தானியேலே, நீ பயப்படாதே. நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை என்னைக்கு செலுத்தின ஆரம்பித்தாயோ அந்த நாள் தொடங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. அப்போ தேவன் நம்முடைய வார்த்தைகளை கேட்டு நமக்கு பதிலளிக்கிறார் என்று சொன்னால் எப்போ இருந்து அவர் பதிலளிக்கிறார்? எப்போ இருந்து என்று சொன்னால், உன்னுடைய தேவனை அறிகிற அறிவை அடைகிறதற்கு, உன்னுடைய தேவனுக்கு முன்பாக உன்னை சிறுமைப்படுத்துகிறதற்கு உன் மனதை செலுத்தின நாள். தேவனாய் கர்த்தாவே, நான் உண்மை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி என்னைக்கு சொல்லுகிறீங்களோ அன்னையிலிருந்து. அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறோம், எப்போ தாழ்த்துகிறோமோ அன்றிலிருந்து, அந்த நேரம் முதல் அவர் நம்முடைய வார்த்தைகளை கேட்கிறார். உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 மட்டும் என்னோட எதிர்த்து நின்றான். உனக்கு பதில் கிடைக்காதபடி எதிர்த்து நின்றான். அவனை கூட நான் வென்று உனக்கு பதிலை கொண்டு வந்திருக்கிறேன். அப்ப நமக்கு வரக்கூடிய பதிலை தடை செய்யறவனை கூட ஜெயித்து கர்த்தர் தம்முடைய பதிலை நமக்கு தர விரும்புகிறார். யாருக்கு? அவரை குறித்த அறிவை தேடுகிறவர்களுக்கு, அவரிடத்தில் தம்முடைய மனதை, நம்முடைய மனதை அவருக்கு முன்பாக தாழ்த்துகிறவர்களுக்கு. இந்த காலை வேளையில் ஒரு காரியம் செய்வோமா? அவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்தாரே, அவருக்கு முன்பாக நம்மை நாமே தாழ்த்தி தருவோம். அவரை அதிகமாக தேட ஆரம்பிப்போம். எப்போ தேட ஆரம்பிக்கிறோமோ, எப்போ தாழ்த்துக்கிறோமோ, நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படுகிறது, பதில் அளிக்கப்படும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு தந்த இந்த நல்வார்த்தைக்காக நன்றி. நீர் எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்கிறவர், பதில் அளிக்கிறவர் என்கிறதை ஒரு முறை கூட எங்களுக்கு நிச்சயப்படுத்தி தந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்களோ ஆண்டவரே, உம்மை தேடுகிறதற்கும் உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதுக்கும் எங்களுக்கு அதிக கிருபித்தார். உங்கள் நாமத்தை மயப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஸோ அவரை அறிகிற அறிவை தேடுவோம். அவருக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்துவோம். நம்ம எல்லா கேள்விகளுக்கும், எல்லா ஜபங்களுக்கும் அவர் பதிலளிப்பார். காட் பிளஸ் யூ.